இன்னைக்கு நம்ம நெல்லை பாய்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபைல் எல்லாம் வந்துட்டானுங்க அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து வில்லேஜ் கேஃப் சிக்கன் பண்ணலாம்னு இருக்கோம் அதனால வாங்க எல்லாரும் பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் ஏனா தண்ணியில நம்ம அவிய வைக்கணும்ல அதனால தீ நல்லா கத கதன்னு எரியுது சிக்கனை போடுவோம் கொதிக்க வைக்கிறதுக்காக நம்ம சிக்கனை போடுறோம் ஒரு பீஸ் ஒரு கிலோ இருக்கும் போல பீஸ் நல்லா பீஸ் இன்னைக்கு அப்போ ஒரு பிடி இருக்கு मिक्स पड़े विधान नाम वांगी वो कॉर्नफ्लवर मैं कॉर्नफ्लवर मैदा अदपोल मसाला ईटम कुछ मिक्स पड़े गरम मसाला நாம அதேபோல இஞ்சி பூண்டு பேஸ்டும் இருக்கு எல்லாத்தையும் போட்டு mix பண்ணுவோம் இப்போ எப்படி mix பண்றோம்னு வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கரம் மசாலாவும் நம்ம வத்தல் தூளும் கொஞ்சோண்டு mix பண்ணிருக்கோம் இப்போ நமக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு போட்டுறோம் அதேபோல மைதா மாவையும் எடுத்து கொஞ்சோண்டு போட்டுறோம் இது வந்து நமக்கு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம வந்து அடுப்புலயே உப்பு போட்டுறோம் அது கொதிக்க வைக்கிறதுக்கு இதுலயே நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குறோம் தூள் உப்பு தான் போடுறோம் தூள் உப்பு தூள் உப்பு ராவரத்துக்கு இதுவே சிக்கன் வாசம் அடிக்கனே இப்போதான் நம்ம கலக்குறோம் இந்த மசாலா வாசம் தான் என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குறோம் தேவையான முட்டை எடுத்துறோம் கேஎஃப்சி ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம கேஎஃப்சில கூட காட்ட மாட்டாங்க நாங்க எப்பறலாம் செய்யறேன்னு உங்களுக்கு காட்டுறோம் முட்டை ஸ்டைல்ல இப்ப ஸ்டைல்ல ஒரு முட்டை உடைப்போம் பாருங்க மாஸ்டர் ஆ ஹே பட்டு விடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வெந்து வச்ச கறி எடுத்து நாம முட்டை இது முக்கி வச்சிரணும் முட்டையில ஒரு முக்கி நல்ல ஒரு சுத்தி சுத்தி முட்டை நல்ல முக்கி எடுத்துட்டோம்னா அடுத்தால அப்படியே ஒரு உருட்டு இங்க எடுத்து ஒரு மசாஜ் மட்டும் லைட்டா அப்படி ஒரு ராவ் பட்டும் படாம பட்டும் படாமயா ரகுலே ஆமா காஷர் மசாலால ஒரு உருட்டு எளிய முறையில இப்படிதான் செய்யணும்
ஒரு சிக்கன் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஒரு குழுகுழுப்பு இந்த மரம் பழைய வருஷ காலமா பழைய வருஷங்கள் ஆகி அந்த மரம் வந்து நமக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம எத்தனை யாரையும் உடைய மாட்டேங்கு. இன்னைக்கு உடைச்சிட்டு தான் போறோம் மரத்தை. மரத்தனை பார்த்தா நல்லா எண்ணெய் குவிச்சிட்டு இப்ப நம்ம வச்சிருந்த பீஸ் எடுத்து லெக் பீஸ் எடுத்து உள்ள போடுவோம் பாருங்க. அப்படியே சட்டி மட்டும் பீஸ் தான்ப்பா பேசும். சட்டி என்ன சட்டி இருந்தே திரும்பாக்குறாரு. நல்லா வந்துட்டு நல்லா சமயம் வந்திருக்கு. நல்லா நல்லா வந்துட்டு பாருங்க. நல்லா சமயம் வந்திருக்கு. எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வீட்டை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துட்டு நல்லா இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் நல்லா பொறிச்செடுத்தாச்சு. நல்லா பாருங்க மொறு மொறுன்னு இருக்கு. நல்லா நீங்க எடுத்த ஒரு கடி தான் கிடைக்கணும். நம்ம பொறிச்சு நல்லா எடுத்தாச்சு. நீங்க வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. என்ன ரகுல மொறு மொறுன்னு இருக்குல்ல. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அருமையா இருக்கு. நல்லா வெந்துட்டு நான் போக போகணும்னு இருப்போங்க. கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் எல்லாம் கேட்கடே. சும்மா அதுதான் சும்மாவா ஒரு ஏத்தி இருக்கான் சுத்தது. அது சும்மா இருக்கு. அது சாப்பிடாம சாப்பிடாதுமா.